हाय माय डियर फ्रेंड्स, वेलकम टू अर्पुदम व्लॉग्स। நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, வீட்டிலேயே சம்பா கோதுமை எவ்வளவு ஈஸியா எப்படி செய்யணும் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு ஒரு 3 கிலோ போல கோதுமை எடுத்துர்க்கேன். அதை இந்த மாதிரி தண்ணியில ஊற வச்சிருக்கேன். நீங்க காலையில அவிக்க போறீங்கனா முதல் நாள் நைட்டே தண்ணியில ஊற வச்சிருங்க. இப்போ அந்த கோதுமையை நல்லா நான் அலசிட்டு இப்போ வந்து நான் ஒரு அடுப்புல வச்சிருக்கேன். அது கூட கொஞ்சமா உப்பு போட்டு இப்போ இத நல்லா வேக விட போறோம். मूड़ वो ना वेगटो पांग गोधुम वो वंदट इंद पांग मणिमणिया इन ना वेगण गोधुम नम्ब सदम वी ना वेगमो अंदर गोधुम ना वेगण ना वेगटो ना वंदट गोधुम நீங்க அடிக்கடி கிண்டி விட்டுக்கங்க. ஏன்னா நான் விறகடுப்புல வச்சிருக்கிறதுனால அடியில வந்து புடிச்சிடும். அதனால நான் கிண்டி விட்டுக்கறேன். எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா. இப்ப பாருங்க நல்லா வெந்திருச்சு. எப்படி பார்த்தாலே தெரியதா உங்களுக்கு, கோதுமை வந்து நல்லா வெந்திருச்சு. எப்படி கொதிக்குது பாருங்க. இப்ப இத நம்ம வந்து வடிகட்டிடுவோம். இப்ப இந்த கோதுமை வெந்த உடனே நான் வந்து இந்த மாதிரி வடிகட்டிக்கிறேன். ஏன்னா நம்ம தண்ணி எல்லாம் நல்லா வடிகட்டிடணும். அப்படி இல்லனா தண்ணி கோர்த்து அது வந்து ரொம்ப வீணாயிடும். அதனால உடனே சூட்டோட சூடா வடிகட்டிடணும். இப்போ நம்ம வந்து கோதுமையில இருக்க எல்லா தண்ணியுமே வடிகட்டிட்டோம். நம்ம வந்து அந்த அடுப்புல வச்ச பாத்திரத்துல சூடா இருக்கு, தூக்கி போய் மேல காயப்பட முடியாது. அதனால நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கிறோம். அதோட மட்டும் இல்லாம நம்ம சரியா வடிகட்டாம இருந்தோம் அப்படினா அடியில வந்து தண்ணி நிக்கும். அதோட நம்ம கொட்டிட்டோம் அப்படினா ஃபுல்லா ஸ்பாயில் ஆயிடும். அதனால தான் நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு சுத்தமா தண்ணியே இல்லாம மாத்திக்கிறோம். பாருங்க கோதுமை வந்து எந்த அளவுக்கு நல்ல சூப்பரா குண்டு குண்டா வெந்திருக்கு அப்படினு. உங்களுக்கு இப்படி அமிக்கி பாத்தீங்கனா சாதம் மாதிரி அமுங்கணும். அந்த அளவுக்கு கோதுமை வேகணும். அந்த அளவுக்கு கோதுமை வெந்தாதான் உங்களுக்கு வந்து குருணை நல்லா நைஸா கிடைக்கும். இப்போ நம்ம கோதுமையை கொட்டி காய போட்டுட்டோம். நல்ல வெயில்ல காய போட்டுறோம். இது நல்லா காயட்டும். இது காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சாயந்தரம் வந்து அதை வந்து நம்ம குருணையாக்கிடலாம். பட் நல்லா வெயில் அடிக்கணும். ஒரு நாள்ல உங்களால காய வைக்க முடியல அப்படினா ரெண்டு நாள் காய வச்சுக்கோங்க. நல்லா காயட்டும் கோதுமை. எப்படி இருக்கு பாருங்க. இப்போ நம்ம கோதுமையை காய வச்சு எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ இத வந்து நான் அந்த திருவையில தான் போட்டு அரைக்க போறேன். पारुंग तिरुव इल्ल मिक्सीले कूड़ अरच्चिक्कलाम. आना नम्ब तिरुवैल अरैक्किरप्प नम्मलुक्कु वंदु नल्ला हेल्तियानदा किडैक्कुम. नम्मलुक्कु एंद सैज़ वेणुमो अंद सैज़ नम्ब यूस पण्णिक्कलाम. इप्प पारुंग अंद सैल एल्लाम कोट्टुदु. इदै एडुत्तु नम्ब वंदु सलिच्चिक्कलाम். இதை எடுத்து நம்ம சலிச்சோம் அப்படினா நமக்கு வந்து மூணு சைஸ்ல பிரியும். அதுல நல்ல பெருசா இருக்குறத நம்ம திருப்பியும் போட்டு நம்ம வந்து அரைச்சுக்கலாம். இல்ல நீங்க வந்து நிறைய அவிச்சு காய வச்சு வச்சீங்கனா மிஷின்ல கொடுத்தா கூட உங்களுக்கு மிஷின்ல வந்து உடைச்சு கொடுத்துருவாங்க. நீங்க கடையில போய் அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதுக்கு இது மாதிரி நீங்க வாங்கிக்கலாம். இத வச்சு நம்ம வந்து நிறைய டிஃபரண்ட் வெரைட்டிஸ் வந்து ஃபுட் வந்து நம்ம செஞ்சு சாப்பிடலாம். உப்புமா செய்யலாம், இட்லி செய்யலாம், கேசரி செய்யலாம், கஞ்சி வைக்கலாம். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இதை வச்சு செய்வோம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுதான் வந்து ரொம்ப பெரிய சைஸ். இதை நம்ம திருப்பியும் உடைச்சிக்கலாம். சில பேர் இதையும் சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டிலே நம்மளுக்கு தேவையான அளவு சம்பா கோதுமையை நம்மளே செஞ்சுக்கலாம். நம்ம கடையில் இனிமேல் அதிக ரேட் கொடுத்து வாங்க வேண்டியது கிடையாது. நம்ம இதை வச்சு நிறைய டிஷ்ஷும் செஞ்சு சாப்பிட்லாம். நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சம்பா கோதுமையை வச்சு நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா அற்புதம் வ்ளாகுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.